வாட்ஸ்அப்பில் 45 லட்சமா? ஆமாங்க, நவி மும்பையில் ஒரு லேடிக்கு ஒரு வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு ரேண்டமான நம்பர்ல. லண்டன்ல இருந்து ஒரு டாக்டர் பேசுறதா சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாள் பேசினதுக்கு அப்புறமாக உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் அனுப்புறேன்னு சொல்லி ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காரு. இந்த கிஃப்டை வாங்கணும்னா நீங்க 2 லட்சம் ரூபாய் கட்டுங்கன்னு சொல்லி 2 நாளைக்கு அப்புறமாக இன்னொரு லேடி நாங்க கஸ்டம்ஸ்ல இருந்து பேசுறோம் சொல்லி கால் பண்ணி பேசியிருக்காங்க. 2 லட்சம் ரூபாய் கட்டினதுக்கு அப்புறமாக 4 நாள் கழிச்சு இன்னொரு 4 லட்சம் ரூபாய் கட்டுங்க, பிகாஸ் இதுல விலை உயர்ந்த பொருள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் அந்த டாக்டர் கிட்ட என்ன அனுப்பிச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது, நான் 80,000 பவுண்ட்ஸ் அனுப்பிச்சிருக்கேன், ஒரு டைமண்ட் நெக்லஸ் அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லி ஏகப்பட்ட லிஸ்ட் சொல்லியிருக்காரு. ஆஹா, இவ்வளவு வருதான்னு சொல்லி இன்னொரு 4 லட்சம் ரூபாய் கட்டியிருக்காங்க. தொடர்ந்து இதே போல கேக்கு கேக்க இந்த சார்ஜஸ் அந்த சார்ஜஸ் சொல்லி எல்லாமே கட்டினதுக்கு அப்புறமா 45 லட்சம் கட்டினதுக்கு பிறகு தான் இவங்களுக்கு டவுட் வந்திருக்கு. சைபர் கிரைம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் தெரியுது இது ஒரு ஃப்ராட்னு சொல்லி. ஸோ 45 லட்சம் ரூபாயை வாட்ஸ்அப் மூலமா அப்படின்ற விதத்தில் இன்னொருத்தர் சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ நீங்க சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, சேஃபா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பண்ணாலும் சேஃபா இருக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்றது.